கொஞ்சம் புரோஜனமான புக்கை படிக்கணும்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப ஆமாம், சந்தோஷம்மா. நான் வர்றப்ப நீ சொல்லுமா என்னென்ன புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு, நான் கட்டாயம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ரொம்ப வெரி மச். நன்றி. நான் ராஜின் தெரியல, வேற யாரோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன், ராஜேஸ்வரி அப்படின்னு ஒண்ணு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீ எப்படி பண்ணீங்க எங்க ரெண்டு பேரையும் சொன்னதுக்கு இன்னும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ராத்திரி 1 மணி 2 மணி வரை கூட பண்ணிருக்கிறோம். ஓ அப்புறம் தான் அதை நிறுத்திட்டு 12 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தினோம். அப்புறம் 11 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தினோம். அப்படி எல்லாம் பண்ணிருக்கிறோம். நேரம் அப்படித்தான் அமைஞ்சது. வா, ரொம்ப நன்றிமா. ஒருத்தங்க மாலை தேடுக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டுடுங்கப்பா. மாலதி தோழர், மேம் குட் ஈவினிங். மேம், வெரி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் இப்போ தான் உங்களோட மீட்டிங்கில் இந்த ஹர் ஸ்டோரிஸில் கனெக்ட் ஆகியிருக்கிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஒரு 8 o'clock மேலே, ஒரு 8:05 லாஸ்ட்டாக தான் நான் ஜாயின் பண்ணேன். ராஜேஸ்வரி மேடம் அப்போ பேசிட்டு இருந்தாங்க. ராஜேஸ்வரி மேடம் நிஜம் போலவே அப்படியே தெளிந்த நீரோடையாட்டம் பேசினாங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களைய மாதிரியெல்லாம் எங்களுக்கு நிறைய புக்ஸ் எழுதணும்னு ஆசை. ஆக்சுவலி நான் நிவேதிதா தோழரோட இன்டர்வியூலாம் யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட்ராக்ட் ஆகி இந்த ஹர் ஸ்டோரிஸ்ல அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி என்னை சேர்க்க சொல்லியிருந்தேன். மேடமும் சேர்த்தாங்க. இப்போதான் நாங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம். சின்னதாக ஒரே ஒரு கட்டுரை எழுதி மேடம்க்கு அனுப்பணும். ஃபர்ஸ்ட் 2 தடவை அனுப்பணும், அவங்க அப் டு த மார்க்கா இல்லைன்னாங்க. தேர்டா எழுதி அனுப்புனதை ஓகேன்னு சொன்னாங்க. சோ உங்களை நாங்கள் ரொம்ப துப்பட்டா போடுங்கள் தோழி, அந்த புக்கை தான் நான் ஃபர்ஸ்டா ஹெல்த் ஸ்டோரிஸ்ல வாங்கி படுத்தேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அவங்க கீதா இளங்கோவன் மேடமா நான் பார்க்கணும்னு ஆசை, ஆனா நான் இன்னும் பார்க்கல. எனக்கு உங்களையெல்லாம் மீட் பண்றதுக்குன்னே எனக்கு சென்னை வரணும்னு ஆசை மேம். இப்போ ராஜேஸ்வரி மேடம் பேசுனதுக்கு அப்புறமா என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஓ நம்மளும் மேடம் மாதிரி ஒரு ஒரு லாங் பீரியடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ராஜேஸ்வரி மேடமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இன்ஸ்பயர் பண்ணதுக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி தோழர். எழுதிக்கிட்டே இருங்க தோழர், ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ்ல. தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிம்மா. இந்த புக் சுஜாதா, வந்து சித்ரா சுஜாதா மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தோழர். சிறப்பு சலுகை விலையில இந்த புக்கு கிடைக்குது தோழர். அக்டோபர் 12 வரை கிடைக்கும். 175 ரூபாய் விலைக்கு கிடைக்குது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஸோ நீங்க யாராவது புக்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அக்டோபர் 12க்குள்ள வாங்கினீங்கன்னா 250 ரூபீஸ் இந்த புக்கு. 175க்கு நம்ம அக்டோபர் 12 வரையும் கொடுக்குறோம். ஸோ இந்த சலுகையை எடுத்துக்கலாம். ஓகே, யாராவது பேசணும்னா பேசலாம் தோழர். வேற யார் சொன்னீங்க தோழர்? சுஜாதா இருக்கிறாங்க, சுஜாதா தோழர் சுஜாதா, இருக்கிறாங்க. சுஜாதா தோழர். ஆமா, ஓகே, முடிச்சுக்கலாமா தோழி? ஓகே. அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு நூல் எப்படி எழுதணும், அதுல இருக்கிற கஷ்டங்கள் என்ன, அதுல இருக்கிற சவால்கள் எல்லாமே வந்து அழகா ரெண்டு பேருமே நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதே மாதிரி நூல் அறிமுக உரை செஞ்ச 3 பேருமே ரொம்ப நுணுக்கமா அந்த புத்தகத்தை படிச்சு அதை பத்தியான அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு எனக்கும் ரொம்ப, ஐ திங்க் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு இந்த ஷோ இதை அட்டன் பண்ணதுல. இது இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம நூல் அறிமுக கூட்டங்கள் வைக்க போறோம். ஸோ எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ, வணக்கம், நன்றி. நன்றி தோழர், நன்றி.